ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்திய வரலாறுல இருக்க முக்கிய வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கி மற்றும் துப்பாக்கி உபயோகப்படுத்தப்பட்ட போர் எது? இந்தியாவில் முதன் முதலில் பீரங்கி மற்றும் துப்பாக்கி உபயோகப்படுத்தப்பட்ட போர் எது? முதல் பானிபட் போர். முகமது பின் துக்ளக் கிபி 1327 தன் தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தேவகிரி. மதுரை நாயக்கர்களின் தலைச்சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? திருமலை நாயக்கர். டெல்லி சுல்தான்கள் இந்துக்களிடமிருந்து வசூலித்த வரியின் பெயர் என்ன? ஜெசியா வரி. உலகை வென்றவர் என்று பொருள்படும் ஜஹாங்கீர் என்ற பட்டப்பெயரை பெற்ற அக்பரின் மகன் யார்? சலீம். விஜயநகர மன்னர்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பகுதிகளுக்கு யாரை தலைவராக நியமித்தார்கள்? நாயக்கர்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கும் பொன் தகட்டால் கூரை நெய்த பாண்டிய மன்னன் யார்? முதலாம் ஜடவர்மன் சுந்தரபாண்டியன். தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சியை உருவாக்கியவர் யார்? செவ்வப்ப நாயக்கர். முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டு பதவியேற்றார்? கிபி 1325. சுல்தானிய காலத்தில் நில அளவைக்கு பயன்படுத்திய சொல் எது? மசாஹத். கிபி 1674 சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை எங்கு சூட்டிக்கொண்டார்? முல்கிரி அப்படிங்கிற இடத்த வந்துட்டு சத்ரபதி என்ற பட்டத்தை வந்து சிவாஜி சூட்டிக்கொண்டார். கிபி 1197 நாளாந்தா பல்கலைக்கழகத்தை தரமட்டமாக்கிய துருக்கியர் யார்? முகமது பின் பக்தியார் கில்ஜி. முதல் தாரையன் போர் நடந்த ஆண்டு எது? 1191. சமண கோவில் தில்வாரா அமைந்துள்ள இடம் எது? அபுமலை. கிபி 1025 மாமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் எது? கிபி 1025 மாமூத் கஜினியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் எது? சோமநாதபுரம். குப்துயின் ஐபக் தன் வாழ்க்கையை எவ்வாறு தொடங்கினார்? அடிமையாக. குதுப் மீனாரை கட்ட தொடங்கியவர் யார்? குப்துயின் ஐபக்.
அலாவுதீன் கில்ஜி இரண் தாமோரை கைப்பற்றிய ஆண்டு எது? கிபி 1301. துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ராமானுஜர் கடவுளை கருதிய விதம் எது? அன்பு கடவுள். இந்தி மொழியில் போதித்த முதல் சமய சீர்திருத்தவாதி யார்? இந்தி மொழியில் போதித்த முதல் சமய சீர்திருத்தவாதி யார்? குருநானக். ராமசரித மனஸ் என்னும் நூலை எழுதியவர் யார்? துளசிதாசர். மீராபாய்க்காக கோவில் கட்டப்பட்ட இடம் எது? சித்தூர். சத்ரபதி சிவாஜி பின்பற்றிய கொள்கைகளை போதித்தவர் யார்? ராமதாசர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ வந்துட்டு மாடல் எக்ஸாம் வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்த்துருவாங்க. இது வர இருக்கக்கூடிய எக்ஸாம்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.